கேட்டுருவாங்க. இல்ல இவங்க அந்த பயிற்சிக்கு வந்தாங்க, இல்ல எனக்கு ஈடுபாடு இல்ல, நீ ஏதோ செய்யற தப்பா செய்யற, உனக்கு இது. ஆமா, அவர் சொல்றத கொஞ்சமா சந்தேகிச்சிருக்கணும். இல்ல நீ விடு, ஆனா அனுமதிக்க மாட்டாரு போறத. நானா கஷ்டப்பட்டு போவேன், ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சத்தம் போடுவாரு, நீ போகாத, இங்க வீட்டுல வேலை இருக்கு. அதாவது நம்ம நம்மளே ஆட்படணும், யாருக்காவது ஆட்படணும், அப்பதான் வந்து அந்த புத்தியை அடக்க முடியும். எல்லாமுமே புத்தி ரூபமா அகந்ததான் கொக்கரிக்குது. அதுக்குதான் இந்த உறவு முறை குடும்ப முறை எல்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டுல பெருசுங்கன்னு சொல்றவங்க, இல்லாட்டி உறவு முறையில கணவன்றது மனைவின்றது, சரி ஒரு வார்த்தை அவள்தான் கேட்போமே அப்படின்னு கணவனும் யோசிக்கணும், மனைவியும் யோசிக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து பரிமாறுதல் இருக்கிறதுக்கு வந்து மனிதரை மனிதரா ட்ரீட் பண்ற மனித நேயம் இருக்கணும் அடிப்படையில. உறவு கூட அப்புறம் அதுவே இல்லாம போயிடுச்சு இங்க. ஆமா இவர் கொண்டு வந்து தெரியாது, ஆமா இவளு கொண்டு வந்து இவன் என்ன நம்மள சொல்றது அப்படின்னு ஒரே ஜட்ஜ்மெண்ட்ஸ் முன்னாடி வருது இல்ல. எப்ப பாரு நம்ம அலுப்பு செழிப்போட இருக்கும் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதையோ தேடுறோம், அப்புறம் தேடுற பொருளை எங்க தேடணும்ன்றதெல்லாம் வேற இருக்கு. அகப்பொருளை புறத்துல போய் தேடிந்தா என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. உங்க நிழலை நீங்களே பிடிச்சி கையகப்படுத்தணும்னு எடுத்து உடம்புக்குள்ள சேர்த்துக்கணும்னு பார்த்தா அது எப்படி முடியும்? அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிற ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் வந்து பூதாகாரமா அகந்தையை பெருக்கி நிறைய உணர்ச்சிகள் எல்லாம் கிளர்ச்சி பண்ணி விட்டு கிளர்ச்சி கிளறுகின்றார்கள், உணர்ச்சிகளை கிளறுகின்றார்கள். சொல்லக்கூடாது, எல்லாத்திலையும் நடக்குது, எல்லாத்திலையும் நடக்குது. நான் உன்னுடைய மூலம் வந்து ஆழ்ந்த வரக்கன்றத உணராதவன் தப்பு தப்பு தான் பண்ணுவான், உலகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குவான். எழுதி வச்சுக்கோங்க இத, உங்களுடைய சுயம் பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க. எங்க போய் உங்களை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுயம்ன்றது எந்த இடத்துல இருக்கு, எந்த நிலையில இருக்கு, எப்படி இருக்கு, அதை நீங்க உணர்ந்தீங்களா? அந்த சுயத்தை பத்தி எனக்கு சொல்லி கொடுக்குறதுதான் பேசுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உணர்ந்தீங்களா? இந்த ஒரு வார்த்தையை கேட்ட பிறகுதான் நீங்க எங்கேயுமே வந்து அடுத்த உங்களுடைய டீட்டெயில் கூட நீங்க டைவர்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்க எந்த துறையில இருக்கிறவனும் எப்பேற்பட்ட பண்டிதனோ எப்பேற்பட்ட சாம்ராஜ்ய சக்கர பக்திகளும் யாரும் உணர்ந்ததில்லை. இந்த இதேதிக்கு 770 கோடி பூர்வத்துல எவ்வளவோ கம்மி கம்மியா பிறந்து வாழ்ந்து போயிட்டு இருக்காங்க, யாரும் உணர்ந்ததில்லை. உணர்ந்தவர்கள்ன்றவங்க மகான்கள் தான், ஞானிகள் தான். இப்ப சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஹம்பக். அதை தொடாம பேச முடியாது, அதை தொட்டா உண்மையை தான் சொல்லணும். அது எளிதோ எளிது. உங்க தூக்கத்துக்கு அமுதவல்லி தேவையா வேண்டாமா? உறுதியா தேவை. உங்க தூக்கத்துக்கு உடம்பு நீங்க வச்சு தூங்க போறீங்களா, இல்ல தூக்கம் உங்களை ஆட்படுத்துதா? தூக்கம் தான் என்ன ஆட்படுத்துது. அப்ப ஆட்படுத்துதா, அது உங்களை வேண்டாம் தானே சொல்லுது. தூக்கம் ஆட்படுத்துதுன்னு என்ன அர்த்தம்? அமுதவல்லி சைலன்ஸ் இல்ல பண்ணுது. அது அமுதவல்லி தேவையில்லைன்றதான தூக்கத்தினுடைய உரத்த கோஷம், கரெக்டா? தப்பா எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படி ஆப்போசிட்டா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் தான் தூங்குறேன், நான் தான் பேசுறேன், நான் தான் நினைக்கிறேன், நான் தான் பயப்படுறேன், நான் தான் அகந்த வலுத்து கிடக்கு. நினப்பு முதற்கொண்டு அதாவது இன்வாலண்டரி ஆக்ஷன் ஒண்ணுத்தையுமே விட்டு வைக்கல. தானா நடக்கிற தூக்கத்தை கூட ஆளுமை பண்ற அளவுக்கு வந்து விழிப்பு நிலையில அதை பத்தி மிஸ்கன்செப்ஷன்ஸ், ராங் ஐடியாஸ், ராங் அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்டா? இப்படி இருக்கும்போது எப்படிங்க வந்து மத்தவங்க கிட்ட ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க. உலகத்துல நம்ம தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வச்சுக்கோம். நன்றும் தீதும் பிறர் தர வாரா, ஒப்பு வைக்கிற மனப்பான்மை இருந்ததுன்னா குரு உங்களை முன்னணியே வந்து ஆட்கொண்டு இன்னைக்கோ எப்படியோ. ஆனா நம்ம சுத்தி இருக்கிற உறவுகள், வெளியில இருக்கிற நண்பர்கள், சமுதாயம் எல்லாமே குரு தான். எல்லாம் விதவிதமா சொல்லுது, உள்ள போ உள்ள போ உள்ள போன்ட்டு. கடைசியா பார்த்தது ஒண்ணும் முடியலன்ட்டு தான் கரோனா வந்து போங்க உள்ளன்னு அத்தனை பேரையும் உள்ள தெரிச்சு. கரோனா டைம்ல தான் நல்லாவே தூங்கினேன் நானு, ஏன்னா பயிற்சிக்கு நான் போகல. பாத்தீங்களா, உங்களை விடுவிக்கிறதுக்கு பாத்தீங்களா, நீங்களா போட்டு சங்கிலிய உங்களுக்கே விடுவிச்சு கூட தெரியல பாத்தீங்களா. மத்தவங்களே நம்பத்து வேற இல்ல, அவங்க எல்லாம் சகஜமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னமோ சாப்பிடுறோம், வாழறோம், ஏதோ இருக்கும், அப்படிதானே ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஒன்னே என்ன, மைல்கல் என்னவா இருக்கும்? நான் எதையாவது முயற்சிச்சேன்னா நான் இன்னும் வெயிட்லெஸ் ஆகணும். எந்த ஒரு பயிற்சியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு ஸ்கூட்டர் எதுக்கு வாங்குறோம்? நடக்க முடியல, ரொம்ப தூரம் நடக்க முடியல. அப்புறம் டைம் சேவ் பண்ண வேண்டியதா இருக்கு. நாலு பேருக்கு உதவுது, குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதுக்கு, அதுக்கு அது ஒரு ஸ்கூட்டியை ஒன்று வாங்கிக்கிறோம், பண்றோமா இல்லையா? அத போல
இந்த வாகனம் வந்து எந்த பயிற்சி கிடையாது, உடனே பயிற்சி கிடையாது. இது வந்து இதனோட உண்மை என்னவா இருக்கும்? இது எதுவுமே தேவையற்று. அதனாலதான் சொல்றேன், திருப்பி திருப்பி நான் வந்து தூக்கத்தை தான் கொண்டு வரணும். தூக்கத்தை பேசாதவன் போலி குரு, ஆழ்ந்த உறக்கம்ன்ற ஒரு இலக்கணத்தை, பரம்பொருள் இலக்கணத்தை, உள்கடந்த கடவுள் நிலையை சபையில எடுத்து வச்சு ஆரம்பிக்காதவன் பொய்யர்கள், போலிகள். அவருக்கு ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்ககிட்ட, அதுல வேற ரொம்ப ஸ்டெபிலைஸ்டா இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கிரம்பிள் ஆயிடுன்னு அஸ்திவாரமே இல்லை, அஸ்திவாரம் இல்லப்பா. ஆன்மீக ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தை பிரிச்சதே அஸ்திவாரத்தை தூக்கிட்டாங்க. அவங்க பயிற்சிகள்ல கொண்டு வந்து வச்சாங்க பாத்தீங்களா, தூக்கத்தை கொண்டு போகாம எப்பேற்பட்ட இதை வந்து பொருளை வந்து திற போட்டு மூடி இருக்காங்க. மறைக்கவே முடியாது, வெடிச்சுக்கிட்டு வரும், மூஞ்சில போய் விடிய போகுது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், அட்டங்கு ஒட்டுங்கு, நனவு நிலை நான் உண்மையே இல்லை. அதனால கற்பிக்கப்பட்ட, காண்பவனால கற்பிக்கப்பட்ட காட்சி, கேட்பவனால கற்பிக்கப்பட்ட அந்த அனைத்து உலகத்தின் ஒலிகள், இவனுடைய புத்தியினுடைய ஆராய்ச்சினால கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானம், எல்லாம் முன்னாடியே இருக்கு. இவர் இப்ப லேட்டா கண்டுபிடிச்சாரு. இன்னும் சைலண்டா இருந்தாரு, நானே கண்டுபிடிச்சிருப்பாரு. என்ன பொருள்னு தெரிஞ்சிருப்பாரு, சௌகரியத்தை என்ன உடம்போ அதை தூர வச்சிருப்பாரு. உடம்பே தேவையில்லை வாழறதுக்கு. விஞ்ஞானம் அடைஞ்சா பொறுமா, நினைச்ச சத்திய யுகம்னு ஒரு யுகத்துல நினைச்சா அவங்களே வந்து இதை டிமெட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. தாட்டு பொய்னு தெரியும், உணர்ச்சி பொய்னு தெரியும், உடம்பா இருக்கிற நான் பொய்னு தெரியும், எல்லா லெவல்லையும் கம்ப்ளீட்டா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றதுக்கு தான் இந்த கண்ணாடி. இது படிக்கும்போது எடுத்து யூஸ் பண்றேன். அதை போல இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்ணோம், அவருக்கு இன்னும் இந்த லெவலுக்கு வரலன்னா அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோசரம் உடம்பு எடுத்துக்கிட்டு வருவார் குரு, அவருக்கோசரம் பாடி வச்சுட்டு இருப்பாரு. இப்படி இருக்கிற விஞ்ஞானம் இங்க ஒரு ஒரு பேசிஸ் கிடையாது, ஒரு பேசிஸ் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்க ஸ்டேட்மெண்ட் கேட்கல, நீங்க பொய்யெல்லாம் தூக்கி மெய்ய ஆக்கி வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க. அது உங்களை வந்து, அது உங்களை விட்டு விலகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே போகாது வெளியிலேருந்து. ஏன்னா உங்க நான் இறுகி கிடக்கு, உங்க நான் வந்து எனக்கு இப்படித்தான் வேணும்னு அடம்பிடிக்குது. எனக்கு என் தம்பியை வந்து, என் தம்பி இறந்து போனது சரி கிடையாது அப்படின்றது மறுக்குது. அதனால எல்லாரையும் எதிர்க்குது, யாரையுமே பிடிக்கல. இது அகந்தையினுடைய வீச்சு. அதுவும் ஆழ்ந்த வர்க்கத்தில் அடியோட இல்லை உங்களுக்கு, அதுவும் உங்களுக்கு ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லை. நீங்க என்ன பண்ணாலும், இங்க என்ன கவலைப்பட்டாலும் சரி, என்ன துக்கப்பட்டாலும் சரி, என்ன நோய் போட்டிருந்தாலும் சரி, உடம்பே இல்லை, உயிரே போச்சிருந்தாலும் கூட ஆழ்ந்த உறக்கன்றது எப்பவுமே சாஸ்வதம். ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து கனவு வருதுமா, அதே தான் நனவும் அதே தான். இங்க நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இந்த நனவு வந்து கம்ப்ளீட்டா வாழும் பொழுதே அப்படியே அது கனவுக்கு ஈடா மாறிடணும். தராசு தட்டுல ஒரு சைடு கனவு வைக்கிறீங்க, உங்க சாதகத்தினுடைய மயில்கல் உங்களுக்குள்ள நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, தராசு தட்டில் ஒரு சைடு கனவு நேற்று ஏதோ கண்டீங்க, இந்த சைடு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இந்த ரெண்டும் ஒன்றா இருக்கணும். இது அப்படி வந்து நேற்றுக்கு போன கனவு மாதிரி கனவுக்கு ஈடாக உணர்வு ரூபமாக பார்க்கணும். ஏன்னா உங்கள் மனசால் கட்டப்பட்டது உங்கள் உடம்பு, உங்கள் பெயரை சுமந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் அது பெயருக்கு பதிலாக நானும் போடுது, இல்லாட்டி என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, இப்படி போட்டு உழண்டுக்கிட்டு இருக்கு நனவு நிலையா. இப்படி இருந்துக்கிட்டதுக்கு இல்லை, அந்த எண்ணம் தான் வந்து அந்த உடம்பு நிர்வாகம் பண்ணுது, அந்த உணர்ச்சி தான் உடம்பு நிர்வாகம் பண்ணுது. அந்த நான்ற பாவம் புத்தியிலேயே நேரம் அடைச்சா போல இருக்கிறதுனால தான் அதுக்கு பிடிச்ச எண்ணா கூட்டங்களை வச்சுக்கிட்டு ராஜ்யம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கு. நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, ஆன்மீகம் லௌகியம், எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் ரெட்டைகள், எல்லாத்துலேயும் கிளியரா ரெட்டைகள், ரெட்டைகள், ரெட்டைகளை உருவாக்கி தான் நடுவில் நின்று அவைகளில் வியாபாரம் செய்வதற்கு தினம் தினம் எழுதுகிறது. இந்த கனவு, நனவுன்ற கனவு, இது அப்படியே நீங்க வாழும் பொழுதே சகஜமாகணும். அதுக்கு வந்து குருவினுடைய சந்நிதி ரொம்ப வேணும். அப்புறம் வந்து குருவினால் அருளப்பட்ட அத்தனை உபதேசங்களும் அதே அந்த பக்தி, பக்தி சுரூபமா குரு பக்தி மூலமா அந்த புத்தியில இருந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் இங்க ஆட்படுற சாதகங்கள்லாம் அப்படியே தோஞ்சுக்கிட்டே அப்படியே உங்களுடைய ஒவ்வொரு விழிப்பு நிலையும் கனவுக்கு ஈடானதா மெய்ப்பிக்கிற வரைக்கும் அட்டர பண்ணணும். உங்களுடைய நனவு நிலை அத்தனையும் கனவா போகணும், நனவே கனவா போகணும். உங்ககிட்ட ஒரு எண்ணம் எழுந்து தானே சீரியஸாவே இருக்கக்கூடாது.